Hi guys, welcome to Laddu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரோட் சைடு ஸ்நாக்ஸ் ரெசிபி பானி பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிரலாம். ஒரு பவுல்ல 2 கப் ரவா, 1/2 கப் மைதா மாவு, அதாவது 4:1 ரேஷியோல எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது சப்பாத்தி மாவை விட டைட்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அப்படியே ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம இனிப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போது இது நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சி எடுத்துட்டோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க வெல்லம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ் எடுத்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் நல்லா இந்த புளியில் வெந்து வரணும். கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா சுண்டி வந்துடுச்சு. டேட்ஸ்லாம் நல்லா இந்த புளி தண்ணியிலே வெந்திருக்கணும். நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 10 டேஸ் பக்கம் நம்ம வேணும் போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 20 மினிட்ஸ் மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பூரிக்கு ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு டைம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கிச்சன் ஸ்டேஜில் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மாவு அதில் மாற்றிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மாவு குட்டி குட்டி பேட்சாக பிரிச்சுக்கோங்க. இதை நம்ம விரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் கிண்ணம், மூடி ஏதாவது இந்த மாதிரி சைஸில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இதை அப்படியே லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் பூரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம்.
இது இருக்கட்டும், இதை பொறிச்சு எடுத்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி பானி தண்ணி உருளைக்கிழங்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பானி தண்ணி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ½ டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல தண்ணியாக இருக்கணும். அவ்வளோதான், பானி தண்ணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் ½ டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு பாதி பச்சை மிளகாய் மட்டும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். எல்லாத்துலேயும் காரம் சேர்த்துருக்கனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃப் ரெடி ஆயாச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு ஸ்டஃப், இனிப்பு சட்னி, பானி தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பூரி பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். வாங்க பூரி ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியை இதில் போட்டு எடுத்துடலாம். பூரி போட்டதும் இந்த மாதிரி எந்திரிச்சு வரணும், அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பூரி ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துடலாம். பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பூரி கிடைச்சிருக்கு. அவ்வளோதான், நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு பூரி எடுத்து நடுவில் ஓட்ட போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா உருளைக்கிழங்கு ஸ்டஃப், இனிப்பு சட்னி. இத அப்படியே நம்ம ஹீரோ பானி தண்ணியில நனைச்சு அதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க எவ்வளோ சூப்பரா டேஸ்டியான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளா ஈஸியா நம்ம வீட்லயே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.